வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் நம்ம வீட்டு தோட்டத்தில் காய்கறிகள் மட்டும் இல்லை, என்னென்ன வெரைட்டிஸ் நம்ம வந்து பயிர் பண்ணி எடுக்க முடியும் நம்ம வீட்டு தேவைக்கு அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா காமிச்சிட்ருக்கோம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கூட நம்ம காமிச்சோம். மஞ்சள் நம்ம அறுவடை பண்ணதில் வீட்டு தோட்டத்துக்கு, அதாவது நம்ம வீட்டில் போட்டு எடுக்கிறதுல ஒரு வருஷத்துக்கு தேவையான மஞ்சள் பொடி எப்படி தயார் பண்ணிக்கிறதுன்னு கூடிய நம்ம காமிச்சிருந்தோம். அழகாக நிறைய பேர் வந்து தயார் பண்ணி அது ஃபோட்டோ எனக்கு எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஆஞ்சலா மேடம் ரொம்ப அழகாக தயார் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுமே நம்ம வந்து ஆர்கானிக்காக தயார் பண்ணிக்கணும். நீங்கள் தயார் பண்ணும்போது தெரியும் அதனுடைய வாசனையும் கலரும் வெளியில் வாங்குறக்கும் நம்ம வீட்டில் தயார் பண்ணுறக்கும் எவ்வளோ வித்தியாசம் வருதுங்கிறத நீங்கள் உணர முடியும். அதுபோல் இப்போ ஒரு வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா மொச்சக்காயின்னு சொல்லுவாங்க. இது நம்ம வெளியில் கடைகளில் தான் வாங்கிட்டு இருப்போம். இதுவும் கூடயே நம்ம வீட்டில் தோட்டத்தில் போட்டுக்க முடியும். இது ஜஸ்ட் ஒரு பேக்கில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன், சின்ன பேக்கில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஒரு ரோஸ் செடி வச்சுருந்தேன், அதுக்குள்ளே நான் போட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து இதை எடுத்துடணும், ஏன்னா இப்போ ரொம்ப பெருசாகிடுச்சு. இது வந்து மொச்ச காய் வச்சு நமக்கு அதனுடைய பருப்பும் உற்பத்தி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாத பயிர் மொச்சை அப்படிங்கிறது. ரொம்ப பெருசாக பூச்சி தாக்குதல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நான் ஒரு விதை வீட்டில் இருந்தது நம்ம சமையலுக்காக வாங்கினதில் ஒரு 2 விதை தூவி விட்டேன். அதில் வந்தது தான் எவ்வளோ கொத்து கொத்தாக காய் பிடிச்சிருக்குது பாருங்கள். இந்த மொச்சக்காய் எவ்வளோ இருக்குது நம்ம வீட்டு சமையலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உற்பத்தி பண்ணிக்க முடியும். ஏதாவது ஒரு பேகு, அது பாட்டு, உங்கள் வீட்டில் என்ன வேஸ்டேஜ் இருக்குதோ அதில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா போதும். ரொம்ப பெரிய பராமரிப்பெல்லாம் இல்லை. ரொம்ப அழகாக வந்து ஒரு பூ கூட உதிராமல் அப்படியே எல்லாமே காய் பிடிச்சி வந்ததுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய பயிர். நம்ம வீட்டில் போடும்போது நமக்கு ஆர்கானிக்காக வீட்லேயே கிடைக்கும். நம்ம மண்கலவை, நம்ம ஆல்ரெடி சொன்ன மண்கலவை தான், அது மாதிரி போட்டு ஒரு பாட்டில் நிரப்பிடுங்க. ரொம்ப அதிக வெயிலில் வைக்க வேண்டாம். இது வந்து கொஞ்சம் நிழலில் வச்சிங்கன்னா போதும். அதாவது செமியாக இருக்கணும், அந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இப்போது இது பாருங்கள், நம்ம செடியிலேருந்து எடுத்த மொச்சக்காய். இன்னும் நிறைய குட்டி குட்டியாக காய்கள் இருக்குது. இந்த காய்களை வந்து நான் பறித்து எவ்வளோ ஒரு செடியில் நமக்கு எவ்வளோ மொச்சக்காய் கிடைக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு 4-5 செடி போட்டோம்னா, இது குறுகிய கால பயிருங்கிறதுனால எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு நம்ம வேறு போட்டு இந்த பேக்கில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதனால் நான் இன்னும் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்னென்ன போட்டிருக்கேன், எவ்வளோ கிடைச்சிது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வெயிலில் கூட இப்படி ஒரு அறுவடை நீங்கள் எடுக்க முடியும். மொச்ச காய் வந்து நம்ம செடிகள்லேருந்து எவ்வளோ எடுத்திருக்கோம் பாருங்கள். இது நம்ம க்ரோ பேக்குள்ளே ஏற்கனவே போட்டிருக்க செடிகளோட ஊடு பயிராக போட்டது தான். மொச்சை வந்து ரொம்ப பெரிய கொடியாக போகாது, ஒரே ஒரு சின்ன கொடியாக படரும், அப்புறம் செடிகள்லையே பிடிக்கிறக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இதுவும் நீங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் ஆர்கானிக்காக தயார் பண்ணிக்க முடியும். இந்த மொச்சை எத்தனை மாத பயிர் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி சொன்னேன் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வாட்ஸ்அப் பண்ண வேண்டாம், ஃபோன் பண்ணாதீங்க. கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம கிஃப்ட்டு கொடுத்துட்ருக்கோம். இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.